வட்டில் போஸ் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் ஃபர்ஸ்ட் வந்து தேங்காய் பால், முட்டை, கருப்பட்டி, கொஞ்சம் நெய், நட்ஸ் கொஞ்சம் மேலே போடுறதுக்கு நட்ஸ், அப்புறம் ஏலக்காய், கொஞ்சம் டேஸ்ட் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் காண மில்க் மெய்டு. இவ்வளோதான் இவ்வளோதான் மெயினான ஒரு இன்கிரீடியன்ஸ் வட்டலப்பம் பண்ணுறதுக்கு. தேங்காய் பாலில் கருப்பட்டி போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் தனியாக வந்து முட்டையில் ஏலக்காயை போட்டு அதையும் தனியாக, அப்புறம் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா பிளெண்டரில் போட்டு பிளெண்ட் பண்ணிவிட்டு அது வடியில் வச்சு வடிகட்டிக்கணும். அப்புறம் கொஞ்சம் மில்க் மெய்ட் டேஸ்ட்டுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் மில்க் மெய்டு, அதுக்கு மேலே கொஞ்சம் நெய், அதெல்லாம் ஊற்றி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு பவுலு, பவுலோட மூடி வந்து கொஞ்சம் நல்லா ஃபார்மாக இருக்கிற மாதிரி இருக்கணும். ஏன்னா உள்ளே ஆவி போச்சுன்னா தண்ணி உள்ளக்க போய் அந்த கன்சிஸ்டன்சி வந்து சரியாக வராது. இது எல்லாமே பவுலில் கொஞ்சம் கீழே நெய்யை க்ரீஸ் பண்ணிவிட்டு அந்த இது எல்லாமே அதில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் மேலே வந்து அந்த நட்ஸு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பாதாம், அக்ரோட், அதுக்கப்புறம் முந்திரி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் நட்ஸ் வந்து மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு அதை ஸ்டீமரில் வச்சிருந்தேன். ஸ்டீமரில் வச்சிங்கன்னா ஒரு ஹாஃப் அன் அவர், 40 மினிட்ஸில் வந்து அது வந்து நல்லா ஸ்டீம் ஆகி நல்லா டெசர்ட் ஆகிடும். கடலோர பகுதிகளில் மோஸ்ட்லி வந்து எல்லாமே அரப் செட்டிலர்ஸ், அந்த காலத்தில் அந்த இஜிப்சியன்ஸ், எமன், அவங்க வந்து செட்டில் ஆனது. ஸோ அவங்களோட ட்ரெடிஷ்னல் ஸ்வீட்டு. ஸோ இந்த வட்டலப்பம் வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அந்த கடலோர பகுதிகளில் தான் ஜாஸ்தி பண்ணுவாங்க. கீழக்கரை, காயல்பட்டினம், நாகூர், காரைக்கால் அந்த இடத்துல தான் இது ஜாஸ்தி பண்ணுறது. இது வந்து நாங்கள் ஈத் அன்னைக்கு காலையில் பண்ணுவோம். இது ஒரு ட்ரெடிஷ்னல் ஸ்வீட்டாக இருக்கிறதுனால மோஸ்ட்லி இதுதான் வந்து நாங்கள் ஈத் அன்னைக்கு பண்ணுறது காலையில்.